Assalamu alaikum, my dear friends and families. Welcome to Rahimay's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு தலப்பாக்கட்டி டிண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்யணும் காட்ட போகிறேன். மட்டன் பிரியாணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தலப்பாக்கட்டி டேஸ்ட்லேயே இருக்கும். எப்படி வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பிரியாணி வந்து சூப்பராக வந்துச்சு, எனக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு, அது இல்லாமல் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பிரியாணி வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இல்லை நிறைய நேரம் வதக்குறதெல்லாம் டைமிங் வேஸ்ட் ஆகாது. நம்ம உடனே பிரியாணி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட வேண்டியது தான். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மசாலாலாம் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரை மசாலா யூஸ் பண்ண போகிறோம். தக்காளி வெங்காயமும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பிரியாணியில் வந்து எல்லா மசாலாஸ் வந்து நம்ம அரைச்சி தான் கொட்ட போகிறோம். ஸோ இதில் எதுவுமே வந்து வதக்குற வேலை இல்லை. இந்த மாதிரி நம்ம மட்டன் வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஸோ கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், சீரக சாம்பா அரிசி. நீங்கள் வந்து ஷாப்பில் சொல்லி வாங்கிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 8 பல் பூண்டு, அப்புறம் 1 இன்ச் அளவு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் 2 எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஏற்றது. உங்களுக்கு என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் எடுத்துக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை எடுத்திருக்கேன் 2, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம், இலைச்சி எல்லாமே வந்து 4 எடுத்திருக்கேன். இதில் இன்னும் வந்து நிறைய வகையான ஸ்பைசஸ் இருக்குது, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு இதுதான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தனியா வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது வந்து எல்லோரும் வந்து அப்படியே போடுவாங்க சில பேர், நான் வந்து கொஞ்சம் வறுத்து போடுறேன். ஸோ தட் வந்து அந்த ஸ்மெல், அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் இப்போ வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். சூடான பேனை வந்து இது போட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து வதக்கி இது எடுத்து அரைச்சிக்க வேண்டியது தான். இந்த ஸ்பைசஸ் வந்து ஃப்ரை ஆகிறப்போ அப்படி ஸ்மெல் வருது, சூப்பராக அந்த டிண்டுக்கல் ஸ்மெல்லே வருது. அந்த ஸ்பைசஸ் வந்து சூப்பராக இருக்குது. பிரியாணி ஸ்மெல் கம்ப்ளீட்டாக இதில் வந்து இருக்கும். நம்ம வேறு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதால பிரியாணி வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணிக்கு நீங்கள் வந்து ரெடிமேட் மசாலா வாங்க தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இது வந்து 2 நிமிஷம் போல் இது வதக்கிக்கிட்டேன். ஸ்மெல் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு, அரோமா வந்து அள்ளுது. இப்போ இது ஆறின உடனே ஒரு ஜாரில் மாற்றி இது நான் அரிசி எடுத்துக்க போகிறேன். பேஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரையாகவும் அரைச்சிக்கலாம், இல்லை தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி போட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அது 1 ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து ஒரே ஒரு வாட்டி நான் வந்து 1 நிமிஷம் போல் இது வதக்கி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வதக்க வேண்டனா கூட நீங்கள் அப்படியே வந்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். நான் ஏன் வந்து வதக்கிட்டு யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகும். ஸோ நம்ம வந்து மசாலா வந்து பிரியாணி ரெடி பண்ணுறப்போ மசாலா ரொம்ப நேரம் நின்றுட்டு ஃப்ரை பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து மசாலா அரைச்சிட்டு 2 நிமிஷம் அது வதக்கிட்டு நம்ம டைரெக்டாக சமைக்க ஆரம்பிச்ச விழுந்துடும். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். ரஹிமே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது வந்து ஆறிடுச்சு, இதுவும் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு, அங்கேயும் பிரியாணி மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து வதக்க ஆரம்பிக்கிறேன், பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறேன். நீங்கள் பிரியாணி கரெக்டாக செய்ய ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி தண்ணி அப்போ ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்க வேண்டாம். நம்ம எப்போ வதக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ நீங்கள் வந்து இது நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. நான் 2 கப் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேன். இப்போ நான் வந்து பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் சூட் ஆனதும் இதில் வந்து 2 to 3 கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கரண்டி
கரண்டி இந்த சென்ஸ் சின்ன கரண்டி தான், நீங்கள் ஸ்பூனும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன், நல்ல ஃப்ரெஷ்ஷான கீ. கீ மெல்ட் ஆனதோ நம்ம வந்து அரிச்சி வச்சுருக்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீ நல்லா சூடாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கரம் ஸ்பைசஸ் மசாலா, நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லையா, ஜீரகம், சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகாய் எல்லாமே அதை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வெங்காயம் அரைச்சோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து இது வந்து ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணதால் நீங்கள் வந்து பேக் டு பேக் இது போட்டுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டைரெக்டாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா அப்போ கொஞ்சம் நேரம் இது வந்து வதக்கிக்கோங்க. நான் ஏன் வந்து இது வதக்கிட்டு போடுறேன்னா, நம்ம வெறும் மசாலா போட்டு அரைச்ச மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் மசாலா வந்து தீஞ்சிடும். அதனால நான் வதக்கிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போவே வந்து ஸ்மெல் சூப்பராக வந்துட்டு இருக்கு. எனக்கு அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஃபீல் வந்துடுச்சு, உங்களுக்கும் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக வந்துடும். இப்போ வந்து நான் மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது டைரெக்டாக வாஷ் பண்ண மட்டன் தான். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மட்டன் வேக வைக்க போகிறோம். நல்லா வந்து மட்டன் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மல் பிரியாணிக்கு எப்பவுமே பெரிய பீசஸ் போடுவோம், இந்த பிரியாணிக்கு நீங்கள் குட்டி குட்டி பீசஸே போட்டுக்கலாம். மட்டன் போடுனதும் இது வந்து நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து எல்லா மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. டர்மரிக் பவுடர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு லெமன் எடுத்து அது போட்டுக்கோங்க. தயிர் வந்து ஒரு கப் போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு மசாலாஸே தேவையில்லை. போட்டு அரைச்ச மசாலாவும் அப்புறம் வந்து கொஞ்சம் மிளகாய் தூளும் அப்புறம் மஞ்சள்தூள் மட்டும்தான் போடுறோம். எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் போடலை. இதிலே வந்து உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு வந்துடும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலாஸ்லாம் வந்து மட்டனோட போய் நல்லா கோட் ஆகிட்டோம், இது நல்லா செட்டில் ஆகிட்டோம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கை அளவு வந்து கொத்தமல்லியும் ஒரு கை அளவு புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மட்டன் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் இதை விட்டு நம்ம வந்து மட்டன் வந்து குக் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி குக் பண்ணுறப்போ மட்டனுக்குள்ளே எல்லா வகையான ஃப்ளேவர்ஸும் போய் இறங்கிடும், மட்டன் செம்ம டேஸ்டியாகிடும். இப்போ வந்து ஒரு 4 விசில்ஸ்க்கு அப்புறம் நான் இது ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ப்ரெஷர் எடுத்து விட்டுட்டு அப்புறமா வந்து மெதுவாக க்ளோஸ் ஓப்பன் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம மட்டன் வந்து வெந்து வந்துடுச்சு. பார்க்கவே நல்லா டெலிஷியஸாக இருக்குது. டேஸ்ட்டு அரோமாலாம் அள்ளுது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து டபுள் வந்து 5 கிளாஸ். 5 - 1 எப்போவுமே பண்ணிக்கோங்க. அப்போ 4 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றணும். பட் ஆல்ரெடி வந்து இந்த கிரேவியில் வந்து நிறைய தண்ணி இருக்குது, 1 கிளாஸ் அளவு இருக்குது. அதனால வந்து நான் இன்னும் ஒன்று கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 2.5 கப் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ
நம்ம வந்து சோக் பண்ணியிருக்கிற அரிசி சேர்த்துக்க வேண்டியது தான். இப்போ வந்து நீங்கள் இதை தாராளமாக மிக்ஸ் பண்ணலாம். இதே வந்து பாஸ்மதினா நம்ம பயந்து மிக்ஸ் பண்ணோம், ஏன்னா அரிசி ஒழிஞ்சிடணும். இதுக்கு அந்த கவலை இல்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து அரிசி நல்லா குட்டி குட்டியாகவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து குக்கர் மூடி போட தேவையில்லை, சாதாரணமான தட்டு போட்டு ஒரு வெயிட் வச்சு இதை மூடிடுங்க. மட்டன் வந்து வெந்து வரும், அதே மாதிரி அரிசியும் வந்து ஒரு 80% வந்து குக் ஆகிடும். இது ஒரு நீங்கள் 15 minutes விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அரிசி வந்து ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரைன் அவுட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கீ ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பிரியாணிக்கு கலர்லாம் தேவையில்லை, இந்த மசாலாலேயே வந்து கம்ப்ளீட்டான கலர் வந்துடும். ஸோ வந்து கீ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கீ வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து மேலே வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம இது வந்து தமுக்க வச்சிட வேண்டியது தான். ஸோ வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத தவா இருந்தால் அதை எடுத்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சு அதுக்கு மேலே நம்ம வெயிட் போட்டு இதை தம்முக்கு விட்டுடலாம். ஒரு 20 minutes போல் வந்து தம்முக்கு விட்டுடலாம். அப்புறம் ரெஸ்டிங் டைம் வந்து ஒரு 5 minutes விட்டுட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து இந்த தவா வந்து நான் சூடு பண்ணிட்டேன், இது வச்சாச்சு. இதுக்கு மேலே நான் வந்து சிம் அடுப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், நடுவு அடுப்பு. நீங்களும் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த தவா மேலே நம்ம குக்கர் வச்சாச்சு, அதுக்கு மேலே ஒரு வெயிட் போட்டாச்சு. ஸோ தட் வந்து அந்த இதெல்லாம் வந்து அந்த புகையெல்லாம் வெளியில் போகாமல் உள்ளே இருக்கும். இப்போ தம் ஆயிடுச்சு. நம்ம 20 minutes விட்டுட்டு 5 minutes ரெஸ்டிங் டைம் விட்டுட்டு இது ஓப்பன் பண்ணுறேன். வாவ், பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மட்டனும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணால் முட்டையும் உள்ளே வச்சுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஆல்ரெடி பாயில்டு எக்ஸ் தான் அது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. மட்டனும் நல்லா வெந்திருக்கு, நல்லா கலர் வந்திருக்கு மட்டனுக்கும். பிரியாணியும் சூப்பராக இருக்குது. நம்ம எந்த கலரும் சேர்க்கல பிரியாணியில், ஆனாலும் பிரியாணி எப்படி இருக்கு பாருங்கள். ரொம்பவே சிம்பிளுங்க இந்த பிரியாணி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்லை. மசாலா அரைச்சி கொட்டி அப்புறமா வந்து மட்டனை போட்டு விசில் விட்டு அப்புறம் அரிசி போட்டு மூடி திறந்தால் பிரியாணி ரெடி. ஓகேவா, இந்த பிரியாணி வந்து நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட போர் அடிக்கும் இல்லையா, அதனால தான். ஸோ என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக வந்திருக்கு. இப்போ வந்து நான் சூடு சூட பிரியாணி ஆவி பறக்க பிரியாணி சாப்பிட போகிறேன். நீங்களும் இது வந்து கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் கொடுங்க, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுங்க, எல்லோரும் அசந்து போயிடுவாங்க. கம்மியான டைமில் ஒரு டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி ரெடி. அன்பை வெளிப்படுத்த சமையல் தான் சிறந்த வழி. கீப் சப்போர்ட்டிங் ரஹிமேஸ் கிச்சன். தேங்க்யூ.